வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது நந்தினி சதீஷ்குமார். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். சேலம், தருமபுரி, நாமக்கல் மாவட்டங்களில் நாளை இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வரும் முன் காப்போம் திட்டத்தை சேலத்தில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். தமிழகம் முழுவதும் வருடத்திற்கு 1200க்கும் மேற்பட்ட இடங்களில் முகாம்கள் நடத்த சுகாதாரத்துறை திட்டம். புதுவை மக்கள் தடுப்பூசி போட இன்னும் தயக்கம் காட்டுவது வேதனையாக உள்ளது. துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. கோவையில் அதிகரித்து வரும் ஆன்லைன் மோசடி. மக்கள் விழிப்புணர்வுடன் இருந்து தற்காத்துக் கொள்ள சைபர் கிரைம் போலீசார் அறிவுறுத்தல். பழனி அரசு மருத்துவமனையில் பிரசவ வார்டில் தீ விபத்து. 30 கர்ப்பிணிகள் மற்றும் 70 தாய்மார்கள் குழந்தைகளுடன் ஜன்னல் கண்ணாடியை உடைத்து வெளியேற்றம். கடலூர் திருவந்திபுரம் அருகே மணல் நிறைந்து காணப்படும் தடுப்பணை. பருவமழை தொடங்கும் முன் தூர்வார மக்கள் கோரிக்கை. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். நாடு முழுவதும் 25% பேருக்கு கொரோனா தடுப்பூசியின் 2ம் டோஸும் போடப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஏற்றுமதி கடன் உத்தரவாத கழகத்தில் ரூபாய் 4400 கோடி முதலீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. ஜார்க்கண்டிலிருந்து கோவாவுக்கு வாரம் ஒருமுறை செல்லும் ஜஸ்திக் வாஸ்கோடா காமா எக்ஸ்பிரஸ் நேரடி ரயிலை இந்திய ரயில்வே அறிமுகம் செய்துள்ளது. மதுரவாயில் துறைமுகம் பறக்கும் சாலை நாட்டிலேயே முதல் முறையாக 2 அடுக்காக அமையவுள்ளது என நெடுஞ்சாலைத்துறை தெரிவித்துள்ளது. ஜப்பானின் அடுத்த பிரதமராக புமியோ கிசிடோ பதவியேற்கவுள்ளார். பிரபலமான ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் தன்னுடைய முதலாவது மின்சார காரை அறிமுகம் செய்துள்ளது. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலுக்கு வணிக விமானங்களை மீண்டும் தொடங்க இந்திய வணிக விமான போக்குவரத்து டைரக்டர் ஜெனரலுக்கு தலிபான்கள் கடிதம் எழுதியுள்ளனர். மெல்போர்ன் ரெனோகட்ஸ் அணிக்காக விளையாட இந்திய வீராங்கனை ஹர்மான்பிரீத் கவுர் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி தலைமை செயல் அதிகாரி வாசிம்கான் ராஜினாமா செய்துள்ளார். ஐபிஎல் தொடரில் மேலும் 2 புதிய அணிகள் குறித்த அறிவிப்பை அக்டோபர் 25ம் தேதி பிசிசிஐ வெளியிடவுள்ளது. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 4 நாட்களுக்கு சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன்
நாளுடன் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் வருமுன் காப்போம் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ஏழை எளிய மக்களை நோய் பாதிப்பிலிருந்து முன்கூட்டியே பாதுகாக்கும் நோக்கத்தில் இந்த திட்டத்தின் மூலம் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் மாநிலம் முழுவதும் 385 வட்டாரங்கள் மற்றும் 21 மாநகராட்சிகளில் 1250 சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தவும் அதிகாரிகள் ஏற்பாடு செய்துள்ளனர். ஒவ்வொரு முகாமிலும் ஒரு பொது மருத்துவர், மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நல மருத்துவர் உள்ளிட்ட 15 பேர் கொண்ட குழுக்கள் மூலம் ஏழைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட உள்ளது. பின்னர் ஆத்தூரில் ஜவ்வரிசி ஆலை உற்பத்தியாளர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்ற முதலமைச்சர் ஜவ்வரிசி கலப்படத்தை தடுக்க தனிக்குழு அமைக்கப்படும் என தெரிவித்தார். தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு இல்லாத மாநிலமாக புதுச்சேரி உள்ளது என்றாலும் மக்கள் தடுப்பூசி போட மக்கள் இன்னும் தயக்கம் காட்டுவது வேதனையாக உள்ளது என புதுவை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் நடைபெற்ற தடுப்பூசி முகாமை பார்வையிட்ட துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரியில் 92 பேர் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுள்ளதாகவும் கொரோனா தடுப்பு நடவடிக்கை எடுப்பதில் காட்டும் தீவிரத்தை விட டெங்கு நோய் குறித்து மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இப்ப நாம குழந்தைகளை பத்தி எந்த நோயை பத்தி கவலைப்பட வேண்டும் என்றால் டெங்கு காய்ச்சலை பத்தி தான் நாம கவலைப்படணும். கரோனாவா டெங்கு காய்ச்சலா என்றால் டெங்கு காய்ச்சல் குழந்தைகளை அதிகமாக பாதிக்கிறது. அதனால குழந்தைகளை பாதிக்காம இருக்கிறதுக்கு நம்ம பெரியவங்க நடவடிக்கை எடுக்கணும். அதே நேரத்துல டெங்கு காய்ச்சல் மாதிரி காய்ச்சல்களும் பரவாம இருக்கிறதுக்கும் தண்ணி பிடிச்சாத மூடி வைக்கணும். ஏன்னா டெங்கு காய்ச்சல் கொசு வந்து நல்ல தண்ணியில தான் வரும், கடிக்கும். அதனால தண்ணியை மூடி வைக்கிறது, குழந்தைகளை பாதுகாப்பாக பாத்துக்கிறது என்பதை எல்லாம் நாம முடிவு பண்ணணும். கோவை மாவட்டத்தில் ஒரே நாளில் ஆன்லைன் மோசடியால் 733,000 ரூபாய் இழந்ததாக 3 SBI வங்கி வாடிக்கையாளர்கள் புகார் அட்டையில் 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் இம்மோசடிகளில் சிக்காமல் மக்கள் விழிப்புணர்வுடன் இருந்து தற்காத்துக் கொள்ள சைபர் கிரைம் போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர். வங்கி கணக்கு தடை செய்யப்படுவதை தடுக்க KYC-யை அப்டேட் செய்ய வேண்டும் என கூறி மோசடியாக வாடிக்கையாளர்களின் SBI வங்கி கணக்கிலிருந்து பணம் திருடப்பட்டுள்ளது. SBI அதிகாரி என போலியாக தொலைபேசி வாயிலாக பேசி OTP வங்கி கணக்கு தொடர்பான விவரங்களை பெற்று மோசடி நடந்துள்ளது. ஒரு லிங்க் ஒன்று வந்து அப்டேட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்க் டச் பண்ண பார்த்தா அந்த பேங்கோட அந்த ஹோம் பேஜ் எப்படி இருக்கோ அது அப்படியே இருந்ததுங்க. சரி நம்ம இதில் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம், நம்ம கொஞ்சம் ஈஸியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய பாஸ்வேர்டு மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுத்து உள்ளே போனேங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு 2500 பக்கம் அமௌண்ட் வந்து டெபிட் ஆயிடுச்சு. சைபர் கிரைம் மாவட்ட காவல் ஆய்வாளர் ஜெயதேவி சைபர் கிரைம் குற்றங்கள் எந்தெந்த வகைகளில் மக்கள் ஏமாறுகிறார்கள் என்பதை எடுத்துரைக்கிறார். லிங்க தொட்டாவே வந்து KYC எல்லாமே அப்டேஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அவங்க ஒரு லிங்கை கொடுத்து அதன் மூலமா உங்களுடைய தகவல்கள் எல்லாத்தையுமே சேகரிச்சுட்டு அதன் மூலமா பணத்தை வந்து நிறைய எடுத்து ஏமாற்றம் அடைய செய்திருவாங்க. கோவையில் சைபர் கிரைம் குற்றங்கள் அதிகரித்து வருவதால் சைபர் கிரைம் லேப் துவக்க வேண்டும் என கோருகிறார் வழக்கறிஞர் மதிவாணன். பாம்பே, ஹைதராபாத், சென்னையில் மட்டும்தான் இந்த மாதிரி சைபர் லேப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து குற்றங்கள் கண்டுபிடிப்பதற்கான கருவிகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதை வந்து கோவை போன்ற பெருநகரங்கள்லாம் வந்து சீக்கிரம் அந்த லேபை வந்து தொடங்கணும் அப்படிங்கிறது சைபர் கிரைமால் பாதிக்கப்பட்டவங்களுடைய மக்கள் சார்பாக நான் என்னுடைய வேண்டுகோளை வச்சுக்கேன். செய்திகள் தொடர்கின்றன. பிடிபடாமல் போக்கு காட்டும் புலி, தற்காலிகமாக பழுது நீக்கம் செய்யப்பட்டுள்ள தடுப்பணை, மண்ணரிப்பை தடுக்க கோரும் மீனவர்கள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். பழனி அரசு மருத்துவமனையில் பிரசவ வார்டில் தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து கர்ப்பிணிகள் மற்றும் தாய்மார்கள் குழந்தைகளுடன் ஜன்னல்களை உடைத்து வெளியேற்றப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காகவும் பச்சிளம் குழந்தைகளுக்கான சிகிச்சைக்காகவும் பிரத்யேகமாக தனி கட்டிடம் செயல்பட்டு வருகிறது. இங்கு 100 அதிகமான படுக்கைகள் கொண்ட பிரசவ வார்டில் திடீரென மின்கசிவு ஏற்பட்டு மின் விளக்குகள் வெடித்துள்ளன. இதனைத் தொடர்ந்து தீ விபத்து ஏற்பட்டு புகை கிளம்பியது. இதனையடுத்து மருத்துவமனையில் இருந்த 30 கர்ப்பிணிகள் மற்றும் 70 தாய்மார்கள் உள்ளிட்டோர் வெளியேறினர்.
தொடர்ந்து மெயின் சுவிட்சை ஊழியர்கள் அணைத்ததைத் தொடர்ந்து பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. சரியான பராமரிப்பு இல்லாததால் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் விரைவில் சீரமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. தீபாவளி என்றாலே அனைவரின் மனதில் தோறும் பட்டாசுகளும் இனிப்புகளும் தான். இவை இரண்டையும் சேர்த்தாற்போல் திண்டுக்கல்லில் பட்டாசுகள் வடிவில் ஹோம்மேட் சாக்லேட் செய்து அசத்துகிறார் பெண் பட்டதாரி ஒருவர். யார் அவர் என்பதை தற்போது காணலாம். ஆர்வி நகர் பகுதியைச் சேர்ந்த எம்சிஏ பட்டதாரி புவனசுந்தரி தன்னுடைய குழந்தைகளுக்காக வீட்டிலேயே சாக்லேட் தயார் செய்தால் என்ன என்ற நோக்கில் விதவிதமாக ஹோம்மேட் சாக்லேட் செய்ய துவங்கினார். இவரின் கைப்பக்குவத்திலான ஹோம்மேட் சாக்லேட்டுகளை குழந்தைகள் விரும்பி சாப்பிட்டதோடு அக்கம் பக்கத்திலும் இதற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. இந்த நிலையில் பொதுமக்களை கவரும் வகையில் புவனசுந்தரி தீபாவளியை முன்னிட்டு பட்டாசு வடிவங்களில் சாக்லேட்டை செய்ய துவங்கினார். புஸ்வானம், சங்கு சக்கரம், ராக்கெட், சரவெடி, லட்சுமி விடி, வெடிகுண்டு போன்ற அசல் பட்டாசு வடிவங்களில் சாக்லேட் செய்து அசத்தியுள்ளார். கிலோ 500 முதல் 700 வரை தரமான ஹோம்மேட் சாக்லேட் வீட்டிலேயே தயார் செய்து விற்பனை செய்து வருகிறார் புவனசுந்தரி. புவனசுந்தரியின் பேரு. நான் வந்து எம்சிஏ முடிச்சிருக்கேன். எனக்கு ரெண்டு குழந்தைங்க. குழந்தைங்களை சாக்லேட்லாம் நிறைய வெளியே வாங்கி கொடுப்பேன். ஏன் நம்மளே செஞ்சு வீட்டில் பண்ணி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. வீட்டில் பண்ணி கொடுக்கணும், என்னோடய குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணது. என்னோடய குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட பேரண்ட்ஸ் இதெல்லாம் விரும்பினதுனால நான் அதை அப்படியே படிப்படியாக டெவலப் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பிஸ்னஸாக எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். குழந்தைங்களுக்கு பொதுவாக தீபாவளினாலே பட்டாசு ரொம்ப பிடிக்கும். அந்த பட்டாசு பிடிக்குங்கிறதுனால சாக்லேட்டாக ஏன் பண்ணி கொடுக்கக்கூடாது எல்லாமே அப்படின்னு டிசைட் பண்ணி தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தீபாவளி சாக்லேட்ஸ் வந்து பண்ணி ஒரு 2 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். கேட்குற சர்க்கிள்ஸ்க்கு மட்டும் கொடுத்துட்ருக்கேன் இப்போ நான். தூத்துக்குடியில் மாந்திரீகம் செய்வதற்காக கடத்தி வரப்பட்ட 5 தேவாக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டன. விளாத்திக்குளம் அருகேயுள்ள சக்கரலிங்கபுரம் காவல் எல்லைக்குட்பட்ட குருவார்பட்டியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது மதுரையிலிருந்து விளாத்திக்குளம் நோக்கி ஒரு சுமோ வந்து கொண்டிருந்தது. அந்த வாகனத்தை சோதனை செய்தபோது ஒரு கூண்டில் அழியும் விளிம்பில் உள்ள 5 தேவாங்குகள் இருந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து வனவிலங்கை கடத்திய கனகராஜ் மற்றும் கொம்புத்துறை ஆகியோரை கைது செய்த சக்கரலிங்கபுரம் காவல் நிலைய போலீசார் கடத்தலுக்கு பயன்படுத்திய சுமோ வாகனத்தையும் 5 தேவாங்குகள் விளாத்திக்குளம் வனச்சரக அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். விசாரணையில் விளாத்திக்குளம் அருகே உள்ள ஒரு மந்திரவாதிக்கு மாந்திரிகம் செய்வதற்காக திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. கடலூரில் கிடிலமாற்றின் தடுப்பணை பழுதானது குறித்து செய்தி வெளியான நிலையில் ஷட்டர் தற்காலிகமாக சரி செய்யப்பட்டுள்ளது. கடலூர் அருகே கிடிலமாற்றின் குறுக்கே திருவந்திபுர தடுப்பணையில் ஷட்டர் பழுது காரணமாக தண்ணீர் வெளியேறிக்கொண்டே இருந்தது. அது மட்டுமல்லாமல் தடுப்பணையில் 90% அதிகமாக மணல் அடைத்து கிடப்பதால் தண்ணீர் ஷட்டர் வழியாக வெளியாகி வந்தது. இது சம்பந்தமாக செய்தி வெளியான நிலையில் தண்ணீர் வெளியேறாமல் அதிகாரிகள் தற்காலிகமாக ஷட்டரை அடைத்துள்ளனர். ஆனாலும் தடுப்பணையில் இருக்கும் மணலை முழுவதுமாக அகற்றி நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி தர வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியை அடுத்த குட்டியாண்டி ஊரில் கடலரிப்பு ஏற்பட்டு 75 மீட்டருக்கு உட்புகுந்த கடல் நீரால் மீனவர்கள் அவதியடைந்து உள்ளனர். கடலரிப்பை தடுத்து வந்த கருவேல மரக்காடுகள் கடலில் மூழ்கியதால் படகுகளை நிறுத்த முடியாமல் மீனவர்கள் சிரமத்தில் உள்ளனர். குட்டியாண்டியூர், கேசவன்பாளையம், மாணிக்கப்பங்கு உட்பட 8 கிராமங்கள் பயன்படுத்தும் சுடுகாடும் கடலில் அடித்துச் செல்லும் அபாயத்தில் உள்ளதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். கடலரிப்பு தொடர்ந்தால் கடல்நீர் ஊருக்குள் புகுந்து குடியிருப்புகளை சூழும் அபாயம் உள்ளதால் மீனவர்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். எனவே கடலரிப்பை தடுக்க போர்க்கால அடிப்படையில் கருங்கல் தடுப்புச் சுவர் அமைக்க குட்டியாண்டியூர் மீனவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்த தேவன் எஸ்டேட் பகுதியில் தேயிலை தோட்டத்திற்குள் பதுங்கியுள்ள புலியை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் பணிகள் 5வது நாளாக நடைபெற்று வருகிறது.
கடந்த 4 நாட்களாக புலியை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க வனத்துறையினர் மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வியில் முடிந்தன. இந்த நிலையில் புலி தேயிலை தோட்டத்தை ஒட்டிய புதர்பகுதியில் பதுங்கியிருப்பதாக வனத்துறை பணியாளர்கள் தகவல் கொடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து புலி இருக்கும் இடத்தை சுற்றி வளைத்து மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க 5வது நாளாக வனத்துறையினர் தயாராக உள்ளனர். புலி பிடிபடாத காரணத்தால் அந்த பகுதி மக்கள் வீடுகளுக்கு உள்ளேயே முடங்கி கிடக்கின்றனர். கர்நாடக மாநிலம் உஸ்கூர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் படித்து வரும் மாணவர்கள் 60 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆனைக்கல் மாவட்டம் உஸ்கூர் பகுதியில் இயங்கி வரும் தனியார் கல்லூரியில் சுமார் 350 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் மாணவர்கள் சிலருக்கு உடல்நிலை சரியில்லை என கல்லூரி நிர்வாகம் சார்பில் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. பரிசோதனை முடிவில் 350 மாணவர்களில் 60 மாணவர்களுக்கு கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தகவல் அறிந்து வந்த மாணவர்களின் பெற்றோர்கள் கல்லூரியில் படித்து வரும் தங்களது பிள்ளைகளை வீட்டுக்கு அழைத்துச் சென்றதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. காவிரி நதிநீர் விவகாரத்தில் தமிழகமும் கர்நாடகமும் நீதிமன்ற உத்தரவுகளை மதிக்க வேண்டும் என மதுரையில் கர்நாடக அமைச்சர் ஈஸ்வரப்பா தெரிவித்தார். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஈஸ்வரப்பா, கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே எந்தவொரு பிரச்சினையும் இல்லை எனவும், கர்நாடக மக்களும் தமிழக மக்களும் சகோதர சகோதரிகளாக உள்ளனர் என்றும் தெரிவித்தார். காவிரி விவகாரத்தில் அரசியல்வாதிகளால் அரசியல் செய்யப்படுகிறது என்று குறிப்பிட்ட அவர், காவிரி நடுவர் நீதிமன்ற தீர்ப்பை இரு மாநிலங்களும் கடைபிடிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். செய்திகள் தொடர்கின்றன. புதுப்பொலிவுடன் பூத்துக்குலுங்கும் பூக்கள். ரயில்வே துறைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் கிராம மக்கள். தண்ணீரில் மிதந்து சலசலப்பை ஏற்படுத்திய ஆசாமி உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். கொடைக்கானல் பிராண்ட் பூங்காவில் பூத்துக்குலுங்கும் மகரவண்ண கிழங்கு ரோஜாக்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிராண்ட் பூங்காவில் கிழங்கு ரோஜாக்கள் மரங்கள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன. மழைக்காலத்தில் கொத்து கொத்தாக பூக்கும் தன்மை கொண்ட இந்த பூக்கள் தற்போது சீசன் தொடங்கியுள்ளதால் மகரவனத்தில் மரம் முழுவதும் பூக்கள் பூத்து குலுங்கி வருகின்றன. இந்த மலர்கள் பூங்காவினுள் வரும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக ஈர்த்து வருகின்றன. மேலும் சில மாதங்களுக்கு இந்த பூக்கள் பூத்து குலுங்கும் என பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கொடைக்கானல் ஏரியில் மிதந்து பரபரப்பை ஏற்படுத்திய நபரை தீயணைப்புத்துறையினர் மீட்டு எச்சரித்து அனுப்பி வைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பள்ளங்கி கோம்பை பகுதியைச் சேர்ந்தவர் தங்க பாண்டி. இவர் கொடைக்கானல் ஏரியின் நடுவில் நீந்தி மிதந்துள்ளார். ஏரியில் மிதந்தபடி இருந்துள்ள தங்க பாண்டியை பார்த்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஏரியில் யாரோ ஒருவர் இறந்து அவருடைய சடலம் மிதப்பதாக போலீசாருக்கும் தீயணைப்புத்துறையினருக்கும் தகவல் கொடுத்துள்ளனர். இதையடுத்து விரைந்து வந்த தீயணைப்புத்துறையினர் படகில் சென்று பார்த்தபோது தங்க பாண்டி உயிருடன் மிதந்து கொண்டு இருந்துள்ளார். இதையடுத்து அவரை ஏரியில் இருந்து வெளியேற்றி எச்சரிக்கை செய்து அனுப்பி வைத்தனர். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் பரவி வருகின்றது. நாகை மாவட்டம் அகஸ்தியம் பள்ளியில் ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கும் இடத்தில் தோண்டப்படும் மண்ணை வேறு இடங்களுக்கு ரயில்வே துறையினர் எடுத்து செல்வதற்கு எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. சுரங்கப்பாதையில் கான்கிரீட் தளம் அமைக்க பள்ளம் தோண்டப்பட்ட இடத்தில் உள்ள மண்ணை பல்வேறு கிராமங்களில் அகல ரயில் பாதை பணிகள் நடைபெறும் இடங்களுக்கு லாரிகளில் எடுத்து செல்லப்படுகிறது. இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மண் எடுத்து செல்வது நிறுத்தப்பட்டது. ஏடிஎம்மில் கிடைத்த 2 லட்சம் ரூபாயை நேர்மையாக காவல் நிலையத்தில் ஒப்படைத்த நபருக்கு போலீசார் பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர். சென்னை வேளச்சேரி 100 அடி சாலையில் உள்ள எஸ்பிஐ வங்கி ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்காக சென்ற லெனின் என்ற நபர் ஏடிஎம் மையத்தினுள் 2 லட்சம் ரூபாய் பணமும் நிலப்பத்திரம் உள்ளிட்ட சில ஆவணங்கள் இருப்பதை பார்த்து அவற்றை வேளச்சேரி காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார். கண்டெடுத்த பொருட்களை உரியவரிடம் சேர்த்த போலீசார் லெனினை பாராட்டினர். அரக்கோணம் அருகே மண் கடத்திய 10 டிப்பர் லாரிகளை பறிமுதல் செய்த காவல்துறையினர்
கூடுதல் பாரம் ஏற்றி சென்ற 23 டிப்பர் லாரிகளுக்கு அபராதம் விதித்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த பரமேஸ்வர மங்கலம் ஏரியிலிருந்து மண் எடுக்க சென்னையைச் சேர்ந்த ஒப்பந்ததாரருக்கு ராணிப்பேட்டை மாவட்ட பொதுப்பணித்துறை நீர்வள ஆதார பிரிவினர் அனுமதி வழங்கிய நிலையில் இந்த ஏரி மண் ஓடுதள பாதை விரிவாக்கத்திற்கு ஏற்றதல்ல என பாதுகாப்புத்துறை நிராகரித்ததாக கூறப்படுகிறது. இதனால் குவாரி குத்தகைதாரர் சட்டவிரோதமாக வெளிநபர்களுக்கு மண் விற்பனை செய்து வந்த நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்த அரக்கோணம் டிஎஸ்பி உத்தரவின் பேரில் தனிப்படை போலீசார் கூடுதல் பாரம் மண் ஏற்றி சென்ற 23 டிப்பர் லாரிகளுக்கு தலா ரூபாய் 2000 வீதம் ரூபாய் 46000 அபராதம் விதித்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உள்ளாட்சித் தேர்தலில் வாக்கு சேகரிக்கும் வேட்பாளர்கள் தொண்டர்கள் கூட்டத்துடன் செல்வதால் தனி மனித இடைவெளி காற்றில் பறந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. ஒவ்வொரு ஒன்றியத்திலும் உள்ள ஊராட்சிகளில் உள்ள கிராமப் பகுதியில் வீடு வீடாக சென்று வேட்பாளர்கள் வாக்கு சேகரித்து வருகின்றனர். முகக்கவசம், தனி மனித இடைவெளி, கொரோனா கட்டுப்பாடுகள் காற்றில் பறக்கவிடப்பட்டுள்ளதால் கொரோனா பரவலுக்கு வித்திட்டுள்ளது. அனுமதிக்கப்பட்ட வாகனங்களை விட அதிகப்படியான வாகனங்களில் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடும் கட்சியினருக்கு உரிய வழிமுறைகள் குறித்து அறிவுறுத்த வேண்டும் என்பது பெரும்பாலானோரின் கோரிக்கையாக உள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் பகுதியைச் சேர்ந்தவர் மணிமேகலை. அரசு ஊழியரான இவர் பழனியிலிருந்து மதுரைக்கு பேருந்தில் பயணித்தபோது அவருடைய பணப்பையை திடீரென காணவில்லை. உடனே பேருந்து மேலாளரிடம் முறையிட்டதை அடுத்து சிசிடிவியை ஆராய்ந்ததில் பேருந்து பயணத்தின் போது உடனிருந்த பயணி ஒருவர் அவருடைய பணப்பையை திருடிச் சென்றது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து திருடிய அந்த நபரை போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். மயிலாடுதுறையில் போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் விதமாக பல்வேறு இடங்களில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற மாவட்ட ஆட்சியர் லலிதா உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் மயிலாடுதுறை நகராட்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இணைந்து கால்டெக்ஸ், மணிக்கூண்டு, பட்டமங்கல தெரு, மகாதான தெரு உள்ளிட்ட இடங்களில் ஆக்கிரமிப்புகளை ஜேசிபி கொண்டு அகற்றினர். இந்த பணி மேலும் 2 நாட்களுக்கு தொடரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தஞ்சை டாக்டர் அம்பேத்கர் அரசு கல்லூரி விடுதியில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என கூறி புதிய பேருந்து நிலையம் அருகே திடீரென சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த அரசு பேருந்தின் மீது மாணவர் ஒருவர் ஏறி நின்று கோஷங்கள் எழுப்பினார். 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த சாலை மறியல் போராட்டம் நீடித்தது. பின்னர் விடுதி வார்டன், வட்டாட்சியர் உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி மாணவர்களை கலையச் செய்தனர். செய்திகள் தொடர்கின்றன. இளைஞர்கள் நடத்திய சைக்கிள் பேரணி, நவீன கழிவறையை கண்டுபிடித்து அசத்திய இளைஞர், பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு உள்ளிட்ட செய்திகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். வீடு பொது இடங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நகரும் நவீன கழிப்பறையை கண்டுபிடித்து அசத்தியுள்ளார் மதுரையைச் சேர்ந்த எலக்ட்ரீஷியன் ஒருவர். பிபி குளம் பகுதியைச் சேர்ந்த எலக்ட்ரீஷியன் அப்துல் ரசாக் தான் அந்த நவீன நகரும் கழிப்பறை கோப்பையை வடிவமைத்துள்ளார். சுமார் 8 அடி உயர இரும்பு கம்பியில் 2 அங்குல அளவில் கழிப்பிட கோப்பையை பொருத்தி தேவையான உயரத்திற்கு 15 விதமான நிலைகளில் நகர்த்திக் கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதால் மாற்றுத்திறனாளிகள் அவர்களின் உயரம் மற்றும் பாதிப்புகளுக்கு ஏற்ப அதனை நகர்த்திக் கொண்டு பயன்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறார். இதன் உருவாக்க செலவு 5000 ரூபாய் மட்டுமே. உலக இருதய தினம் இன்று கொண்டாடப்படும் நிலையில் புதுக்கோட்டையில் ரோட்டரி சங்கம் மற்றும் தனியார் மருத்துவமனை சார்பில் சைக்கிள் பேரணி நடைபெற்றது. அரசு பொது வளாகத்திலிருந்து தொடங்கிய இந்த பேரணியை கோட்டாட்சியர் அபிநயா தொடங்கி வைத்தார். பேரணியில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இதயத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்.
உலகம் முழுவதும் இருதய தினம் கடைபிடிக்கப்படும் நிலையில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவமனை நிர்வாகம் சார்பாக விழிப்புணர்வு நடைப்பயணம் நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்ட இந்த விழிப்புணர்வு பேரணியில் உடல் நலத்தை பாதுகாக்கும் வகையிலும் இருதயத்தை பாதுகாக்கும் வகையிலான விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி மதுரை அரசு மருத்துவமனையிலிருந்து அண்ணா பேருந்து நிலையம் வரை சென்றனர். கர்நாடக அணைகளிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீர் திறப்பு அதிகரிப்பால் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 9000 கன அடியாக இருந்த நிலையில் இன்றைய நிலவரப்படி வினாடிக்கு 10500 கன அடியாக அதிகரித்துள்ளது. தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிப்பால் ஒகேனக்கல் மெயினருவி சினியருவி ஐந்தருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டி பார்ப்பதற்கு ரம்யமாக காட்சியளிக்கிறது. கடலூர் மாவட்டம் பிச்சாவரத்தில் தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன் அம்மாவட்ட ஆட்சியர் பாலசுப்பிரமணியம் ஆகியோர் சுற்றுலாத்துறை அதிகாரியுடன் படகில் சென்று மாங்குரோவ் காடுகளை சுற்றி பார்த்தனர். தொடர்ந்து தங்கும் விடுதிகள் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகள் செய்வது குறித்து ஆய்வு நடத்தினர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது வேட்பாளர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் குறித்து செஞ்சி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் அனைத்துக் கட்சி நிர்வாகிகள் கூட்டம் வட்டார வளர்ச்சி அலுவலர் செஞ்சி டிஎஸ்பி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் அரசு அதிகாரிகள் காவல்துறையினர் மற்றும் அனைத்துக் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் வேட்பாளர்கள் கலந்து கொண்டனர். பழனி அரசு கால்நடை மருத்துவமனையில் உலக வெறிநோய் தடுப்பு தினத்தை முன்னிட்டு 50க்கும் மேற்பட்ட நாய் மற்றும் பூனைகளுக்கு ராபிஸ் தடுப்பூசி இலவசமாக போடப்பட்டது. மேலும் நாய் மற்றும் பூனைகளுக்கு சத்து மருந்து மற்றும் சத்து மாத்திரைகள் டானிக் இலவசமாக வழங்கப்பட்டன. மதுரை மாநகராட்சி தூய்மை பணியாளர் முருகேசன் என்பவரை இரும்பு கம்பியால் தாக்கிய அடையாளம் தெரியாத நபர்களை கைது செய்யக்கோரி 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். 3 பேரும் கைது செய்யப்பட்டதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் வைகை ஆற்றுப் பகுதி உள்ளது. இங்கு ஆற்றுக்குள் மணல் கடத்திய டிப்பர் லாரி மண்ணில் புதைந்ததால் அதை மீட்க முடியாமல் மணல் கொள்ளையர்கள் அங்கிருந்து தப்பினர். போலீசார் ஜேசிபி எந்திரம் மூலம் அந்த லாரி மற்றும் அங்கிருந்த வேனை மீட்டு மணல் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். புரட்டாசி விரதம் காரணமாக நெல்லை திசையன் விலை சந்தையில் மீன்கள் விலை குறைந்து காணப்பட்டது. குலசேகரன் பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழா வரும் அக்டோபர் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க இருப்பதாலும் புரட்டாசி மாதம் என்பதாலும் பொதுமக்கள் பலர் விரதங்களை கடைபிடித்து வருகின்றனர். விலை குறைத்து மீன்கள் விற்கப்பட்ட போதிலும் திசையன் விலை சந்தை வெறிச்சோடி காணப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் தொட்டிய வலசு பகுதியில் உள்ள தனியார் கோழி பண்ணையில் புகுந்த 10 அடி நீள மலைப்பாம்பு பிடிபட்டது. பண்ணையில் கோழியை முழுங்கிய நிலையில் மலைப்பாம்பு ஊர்ந்து செல்ல முடியாமல் இருந்துள்ளது. இதை கண்ட பண்ணையில் பணிபுரியும் ஊழியர்கள் தீயணைப்புத்துறையினர் மற்றும் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் தீயணைப்புத்துறையினர் 1 மணி நேரமாக போராடி 10 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை உயிருடன் மீட்டனர். பின்பு மீட்கப்பட்ட மலைப்பாம்பை தீயணைப்புத்துறையினர் வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். செங்கல்பட்டில் வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்வதற்காக எடுத்துச் செல்லப்பட்ட 18 அரிசி மூட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. திருக்கழுக்குன்றம் அருகே இரும்புலிச்சேரி கிராமத்தில் தேர்தலுக்காக வீடு வீடாக அரிசி மூட்டைகள் விநியோகம் செய்யப்படுவதாக வந்த ரகசிய தகவலின் பேரில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது டிராக்டர் ஒன்றை ஆய்வு செய்ததில் வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காக தலா 25 கிலோ எடை கொண்ட 18 அரிசி மூட்டைகள் இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அரிசி பறிமுதல் செய்யப்பட்டு திருக்கழுக்குன்றம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது.
காஞ்சிபுரம் உத்திரமேரூர் அடுத்த பெருநகர் பகுதியில் உள்ள நரிக்குறவர் காலனியில் 150க்கும் மேற்பட்ட நரிக்குறவ குடும்பங்களில் பலர் பொறியியல், விவசாயம், கலை மற்றும் அறிவியல் என பட்ட மேற்படிப்புகள் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் சிலர் தற்போது வரை ஆதார் அடையாள அட்டை மற்றும் வாக்காளர் அடையாள அட்டை எதுவும் பெறவில்லை என்பதால் மத்திய மாநில அரசுகள் நலத்திட்ட உதவிகளை பெற முடியாத நிலையில் உள்ளனர். இதனையடுத்து அவற்றை பெற உடனடியாக முயற்சி செய்யுமாறு அவர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தேவாலா குடியிருப்பை ஒட்டி மாரியம்மன் கோயில் ஒன்று உள்ளது. இந்நிலையில் அப்பகுதிக்கு வந்த காட்டு யானைகள் கோவிலை இடித்து இரும்பு கேட், சமையல் அறை உள்ளிட்டவற்றை சேதப்படுத்தியுள்ளன. யானைகள் நடமாட்டத்தால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதுயுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி.